ஐம் சாரி வசந்த், அன்னைக்கு நான் அவசரமாக போக வேண்டியதாயிடுச்சு. என் பொண்ணு இருந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனிவே, நான் சொன்னேன்ல உங்கள் ஒய்ஃபுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு, சில டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்கள நாம் அங்கே தான் கொண்டு போகணும். உதவி பண்ண வந்திருக்காங்க. உதவியா? சாரி, என் வைஃபுக்கு பைத்தியம் இல்லை டாக்டர். அப்போ அது மந்திரவாதியா? இவங்க தான் உங்க வைஃப் குணப்படுத்த போறாங்களா? வசந்த், நீங்க படிச்சவர். This is your wife you are talking about. இந்த மாதிரி பில்லி சுனியத்தெல்லாம் நீங்க நம்பலாமா? உங்க மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளுக்கு பைத்தியம் இல்ல. நீ சொல்லாத. நீ சொல்றது கேக்குறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா எல்லாரும் முட்டாள் இல்ல. டாக்டர் ப்ளீஸ், தகராறு வேண்டாம். அவங்களை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வசந்த், இவ உங்களை முட்டாளாக்க பாக்குறா. இப்ப உங்க வைஃபுக்கு தேவை உடனடி ட்ரீட்மெண்ட். உங்க ட்ரீட்மெண்ட் மருந்து எதுவும் வேலை செய்யல. நடு நடுவுல நீ பேசாத. ஷட் அப். போதும் டாக்டர், போதும். உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கு, நான் வரேன். வசந்த், எனக்கு மஞ்சுவோட அம்மாவை பத்தி தெரிஞ்சாகணும். மஞ்சுவோட அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவங்க கொஞ்சம் திங்ஸ் என் ஃப்ளாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கணும். பாலகிருஷ்ண சார் உங்கள் கிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னார். தெரியும், ஆனால் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் தெரிஞ்சிக்க முடியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கும் தான். 703 பைல கொண்டா, உங்கள் ஒய்ஃபுக்கு இன்னும் உடம்பு சரியாக இருந்திருக்காத. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? மஞ்சு விஷயமா பேசணும். மஞ்சு உங்க பொண்ணு? என் பொண்ணு? அவதான் இறந்து போயிட்டாள். திரும்பி வந்துட்டா? ராஜன், நான் இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம் பேசுகிறேன். நீங்கள் உடனே புறப்பட்டு வசந்த் பிளாட்டுக்கு வாங்க.
வசந்த் வைஃபுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மேக் இட் ஃபாஸ்ட்.